பயோ பெஸ்டிசைட்ஸ், அதாவது உயிர் பூச்சிக்கொல்லிகள்னா என்ன? இந்த உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கும் நம்ம இப்ப சாதாரணமா வயல்ல ஸ்ப்ரே பண்ற கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பத்தியும் பயோ ஃபங்கிசைட்ஸ் பத்தியும் பார்த்திருக்கோம். சரி, இப்போ இந்த உயிர் பூச்சிக்கொல்லிகள்லாம் என்ன? அதாவது நம்ம பயிரை தாக்கி சேதப்படுத்தி நமக்கு மகசூல் இழப்பையும் நஷ்டத்தையும் தர்ற பூச்சிகளை எந்த விதமான ரசாயனங்களும் இல்லாம முழுக்க முழுக்க ஆர்கானிக் மெத்தட்ல நன்மை செய்யற பாக்டீரியா ஆர் பூஞ்சை மூலமா கொல்றதுக்கு பேர் தான் உயிர் பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். பல விதமான பயிர்கள்ல நல்ல சக்சஸ் ரேட்டை கொடுத்த ஒரு நாலு முக்கியமான உயிர் பூச்சிக்கொல்லிகள் பத்தி இப்ப நான் சொல்றேன். இந்த நாலு உயிர் பூச்சிக்கொல்லிகள்லயே உங்க பயிரை தாக்கி சேதப்படுத்துற ஒரு பூச்சிக்கொல்லி கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பெவேரியா. பெவேரியா பேசியானா அப்படிங்கிற ஒரு வகை பூஞ்சைகள் மூலமா தான் இந்த உயிர் பூச்சிக்கொல்லி தயாரிக்கப்படுது. இந்த உயிர் பூச்சிக்கொல்லி எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த உயிர் பூச்சிக்கொல்லிய நீங்க செடி மேல ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இது செடியை தாக்குற பூச்சியோட உடம்போட தோலை கிழிச்சிட்டு உள்ள போக ஆரம்பிக்கும். உள்ள கிழிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பூச்சியோட உடல் உறுப்புகளை இது சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னோட இனத்தை இது பூச்சியோட உடம்புக்குள்ள பெருக்க ஆரம்பிக்கும். இப்படி தன் உடம்புக்குள்ளேயே அடி வாங்குற பூச்சி வந்து அடுத்த ரெண்டு நாள்ல இருந்து நாலு நாளுக்குள்ள செத்து போயிடும். சோ இந்த த்ரிப்ஸ், மாவு பூச்சி, வெட்டுக்கிளி இந்த மாதிரியான பூச்சி எல்லாத்துக்குமே இந்த பெவேரியா பேசியானாவை நீங்க யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். செகண்ட், மெட்டாரைசியம். மெட்டாரைசியம் அனிசோபிலே அப்படிங்கிற ஒரு வகை பூஞ்சை மூலமா தான் இந்த உயிர் பூச்சிக்கொல்லி தயாரிக்கப்படுது. இந்த உயிர் பூச்சிக்கொல்லியோட செயல்பாடுமே கிட்டத்தட்ட மெட்டாரைசியம் மாதிரியாதான். அதாவது பூச்சியோட உடம்புக்குள்ள தோலை கிழிச்சுக்கிட்டு உள்ள போய் தன்னோட இனத்தை பெருக்க ஆரம்பிச்சு அந்த பூச்சியை சாவடிக்கும். இந்த மெட்டாரைசியம் மூலமா வண்டு, வெள்ளைப்புழு, காய்ப்புழு இந்த மாதிரியான பல வகையான புழு இனங்களை பயிர்கள்ல நம்மளால கட்டுப்படுத்த முடியும். தேர்டு, வெர்டிசிலியம் லக்கானி. இந்த வெர்டிசிலியம் லக்கானி எப்படி செயல்படுது அப்படின்னா, சைக்ளோட்டி பெப்சைட் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை இந்த வெர்டிசிலியம் லக்கானி சுரக்குது. அதே மாதிரி டிபிக்ளோனிக் அமிலத்தையும் சுரக்குது. இந்த ரெண்டு வகை விஷத்தை இது செடியை தாக்குற பூச்சிகள் மேல செலுத்தி அந்த பூச்சிகளை கொள்ளுது. நெல்லுல வர்ற முக்காவாசி பூச்சிகளை இந்த வெர்டிசிலியம் லக்கானி பயன்படுத்தி நம்மளால தடுக்க முடியும். இந்த பூச்சியை இந்த வெர்டிசிலியம் லக்கானி கொல்றது மட்டும் இல்லாம மேல சொன்ன மத்த ரெண்டு உயிர் பூச்சிக்கொல்லிகள் மாதிரியே தன்னோட இனத்தை அந்த செத்த பூச்சி மேல இந்த வெர்டிசிலியம் லக்கானி பெருக்க ஆரம்பிக்கும். இது பெருகிறது மூலமா அதே இன பூச்சிகள் திரும்ப நம்மளோட பயிர்கள்ல வராம நம்மளால பாத்துக்க முடியும். முட்டைகள் மேலையும் பூச்சிகள் மேலையும் இது விட்டு அந்த பூச்சிகளையும் முட்டைகளையும் மண்ணோட மண்ணா மக்க வச்சு பூச்சிகளையும் பூச்சிகளோட முட்டைகளையும் கொள்ளுது. சோ மண்ணால பரவக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையுமே இந்த பாசிலஸ் லிலாசினஸ் மூலமா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். மேல பார்த்த எல்லா விதமான உயிர் பூச்சிக்கொல்லிகளும் உயிர் பூஞ்சான கொல்லிகளும் உயிர் உரங்களும் நம்ம கிராப்ஸ் கடல்ல ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு உயிர் உரங்களும் உயிர் பூச்சிக்கொல்லிகளும் தேவைப்பட்டா மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ண ரெண்டு நாள்ல நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு இந்த உரங்கள் வந்து சேரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப மேல சொன்ன எல்லா உயிர் பூச்சிக்கொல்லிகளா இருந்தாலும் சரி இல்ல மத்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகளா இருந்தாலும் சரி, உச்சி வெயில் நேரத்துல ஸ்ப்ரே பண்ணாதீங்க. பயிர்களை தாக்குற பாதிக்கு மேற்பட்ட பூச்சிகள் வந்து வெயில் நேரத்துல வெளில வராது. சோ நீங்க பூச்சிக்காக ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா காலையில ஒரு 10 மணிக்குள்ளயும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணாலுமே நல்லா எஃபெக்டிவா யூஸ் ஆகும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.